ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனினி உலகம். இன்றைக்கி எனினி உலகம்ல ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறப்ப வந்து சின்ன சைடம்ஸ் அதை வந்து எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீட்டுக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ண சோப்ஸில் இருக்க மிச்சமாக இருக்கிற சோப்பில் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஐடியா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து 11-5 சோப்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எல்லாமே நம்ம வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன மெலிசானதுனால நம்மளால் யூஸ் பண்ண முடியாதத நம்ம வேஸ்ட்டாக தான் பண்ணுவோம். பட் ஆனால் இனிமேல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த சோப்ஸ் எல்லாத்தையும் வந்து கிரேட் பண்ணிக்க போகிறேன். அந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு எல்லா சோப்ஸும் நீங்கள் கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மெலிசாக அந்த நம்ம த்ரூன மாதிரி வந்துடும். ஸோ அதை வந்து நம்மளுக்கு வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக வந்து சோப்ஸ் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா கிரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து என்கிட்ட கிரேட்டர் இருந்ததுனால நான் கிரேட் பண்ணிவிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்னசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுவும் வந்து சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ கிரேட் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கிரேட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து கிரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாண்டல் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் இருக்க சோப்ஸ் வந்து தனியாகவும் க்ரீன் கலர் இருக்க சோப்ஸ் வந்து தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ண அப்புறமா இந்த மாதிரி ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி எனக்கு கொடுத்துருப்பாங்க குக்கரில். ஸோ அந்த அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீல் பவுல் வந்து வச்சுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து டபுள் பாயிலிங் மெத்தடை பண்ணுறதுனால ஸோ நான் நம்ம சோப்ஸ் வந்து மெல்ட் ஆகும் இல்லைங்களா அதனால். ஸோ இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க சோப்ஸ் எல்லாத்தையும் வந்து அதில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கலர் காம்பினேஷனுக்கு அதை மெல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா க்ரீன் கலர் காம்பினேஷனில் மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ மெல்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வந்து ஒரு பவுல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து தனித்தனியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ஸோ ஒன்று வந்து சாண்டல் அண்ட் ஒயிட் கலர் இருக்க சோப் கலர் அண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 5 drops கிட்ட. இந்த க்ரீன் கலர் அந்த க்ரீன் அண்ட் ப்ளூ கலரில் இருக்கிற அந்த சோப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா T3 எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில் இல்லைனா நீங்கள் வந்து கோக்கனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கோக்கனட் ஆயிலும் ஒரு 5 drops கிட்ட வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரெண்டுத்துக்கும். கோக்கனட் ஆயில், நீங்கள் வந்து பாதாம் ஆயில் அப்படிலாம் வந்து ஆலிவ் ஆயில் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி ஒரு மோல்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி சாக்லேட் மோல்டு தான். ஸோ அதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு சும்மா ஒரு டிசைன் காரை டிஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கிட்ட வரைக்கும் நான் அந்த ஒயிட் கலர் சோப் அந்த லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த ப்ளூ கலர் லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 1 hour கூட எடுத்துக்காது, சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடுவேன் ஆல்ரெடி இது சோப் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆன அப்புறம் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் இந்த சாக்லேட் மோல்டில் ஊற்றினது. உங்கள்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுக்கு டிஃபன் பாக்ஸ் வரும்ல, ஸோ ஹோட்டல்லலாம் அந்த குழம்பெல்லாம் கொடுப்பாங்க அதில் கூட ஊற்றி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு கட்டர் இருந்தது. ஓகே, இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டரில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு வந்து ஃபுல்லாக ப்ளூ ஊற்றிட்டேன். ஸோ சின்னசாக ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஃபுல்லாக அதை ஃபில் ஆகிற மாதிரி ஊற்றிக்கிட்டேன். ஸோ இன்னொன்று இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் வந்து ஊற்றிக்கிட்டேன். ஸோ நம்மளோட ஐடியா தான், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டார்க்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பாதி இதுக்கு வந்து நான் அந்த ப்ளூ கலர் வந்து ஊற்றிக்கிட்டேன். ஸோ மீதி பாதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்டல் ஊற்றினா டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஷேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்குறதுக்கு அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இதாகவும் உள்ளே வந்து ப்ளூ மாதிரி இருந்தது. ஸோ நான் எல்லாமே வந்து ஊற்றி ட்ரை பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு வந்து இது சிலிகான் மோல்டு அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்துடும் அந்த சோப்ஸ் வந்து. ஸோ ப்ளூ கலர் ஒயிட் கலர் காம்பினேஷனில் செமையாக இருந்தது. ஸோ கையில் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது, ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஆயிலாக ஆட் பண்ணியிருக்கனால ஒட்டாது உங்களுக்கு அந்த சோப்ஸ் வந்து, ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். நல்லா ட்ரை ஆன அப்புறமா எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்கிட்ட இன்னொரு சாக்லேட் மோல்டு இருந்ததுனால ஸோ அதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல ஆட் பண்ணிக்கிட்டேன். இது பார்க்கறதுக்கு சின்ன ரோஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி சாக்லேட் மோல்டு இல்லைனா நீங்கள் ஒரு மாதிரி பாக்ஸில் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் வந்துல அதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்க்கவே வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும், ரொம்ப சின்னசாக இருக்கும். இது நமக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கிறத விட இது ரொம்ப சின்னசாக இருந்தது. ஸோ இதை தான் நம்ம கட்டரில் ரெடி பண்ணல. கட்டரில் ரெடி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ இது வந்து டபுள் ஷேடு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவுட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருந்தது. ஸோ அதையும் எடுத்து நான் வச்சாச்சு. ஸோ லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும். இது நம்ம குக்கீஸ் கட் பண்ணுற அந்த கட்டர் தான். ஜஸ்ட் அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம், ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். நல்லா வந்துருந்ததுனா ஸோ லைட்டாக இதுக்கு மட்டும் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வந்துருச்சு. ஸோ மற்றதுக்கு அந்த நம்ம மோல்டில் போட்டிருக்கிறதுலாம் லைட்டாக எடுத்தாலே வந்துடும்.
ஸோ அதனால் அந்த ஹார்ட் ஷேப்க்கும் வந்து ட்ரை பண்ணேன். வெளியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில், ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. ஸோ எங்கே போனாலும் இதோட பவுச்சில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம. ஸோ டபுள் லேயர் மாதிரி இருக்க அந்த சோப் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சோப்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கலை. ஸோ எல்லாமே வந்து ரீயூஸ் ஆகும். ஸோ சோப்ஸ் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அழகாக ஒரு நாலோ ஒரு அஞ்சோ எடுத்து நீங்கள் வந்து ஒரு பவுச்சில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ டெய்லி யூஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டபுள் கலரில் இருக்கிறது காமிக்கிறது பாருங்கள். இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிறது ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர். ஸோ கண்டிப்பாக இந்த சோப்ஸ், இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி